வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்தி ஆசிரியர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுதர்ஷன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் யாகவி கிரிதரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழப்பு. வெளிநாடுகளுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதிநிதிகள் நியமனம். அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை விவசாய அமைச்சர். பதுளையில் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்த இளம்பெண். வெங்காயத்திற்கு 40% வரியை உயர்த்திய இந்திய மத்திய அரசு. தொடர்வென விரிவான செய்திகள். இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலிகை பகுதியில் குறித்த விபத்து அதிகாலை 1:30 இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த விபத்தில் வடமராட்சி வதிரியை சேர்ந்த 28 இளைஞனும் மன்னாரைச் சேர்ந்த 30 இளைஞனும் கட்டுப்பாட்டை இழந்து வளைவொன்றில் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர். முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதிநிதிகளாக வெளிநாடுகளில் பணிபுரியும் அல்லது சுயதொழில் புரியும் இலங்கையர்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அனுகம வெளிநாடுகளுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதிநிதிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். குறித்த பிரதிநிதிகள் ஊடாக இலங்கைக்கு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய வறட்சி காரணமாக எதிர்வரும் நாட்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி வயல்களில் ஆரம்பகால நெல் அறுவடையில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது 5,00,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் 1,00,000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ள போதிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை பிரதேசத்தில் நேற்று பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மோதுண்டு இளம் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த பெண் ஹட்டன் குடா ஓயா பிரதேசத்தை சேர்ந்த 18 என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வெங்காயத்தின் விலை கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்து வந்தது. பண்டிகை காலம் என்பதால் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெங்காயத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய மத்திய அரசு விலை உயர்வை கட்டுப்படுத்த வெங்காய ஏற்றுமதிக்கு 40% வரியை உயர்த்தியுள்ளது. உள்நாட்டில் வெங்காய விநியோகத்தை மேம்படுத்துவதற்கும் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் December 31 வரை இந்த வெங்காயம் மீதான ஏற்றுமதி வரி விதிப்பு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், மலேசியா மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியம் ஆகிய நாடுகள் இந்தியாவின் ஏற்றுமதியை பிரதானமாக நம்பியுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் இறக்குமதி வெங்காயத்தின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி.